வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு மசாலா தேவை. இந்த மசாலா பொருளுக்கு வறுக்க போகிறோம். இதை பாருங்க, இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், அஞ்சு மிளகாய், இதை வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கிறோம். இப்போ நம்ம அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிறோம். வறுக்கும் போதே வாசனை நல்லா கம்ம கம்மன்னு வரும். அந்த டைமில் நம்ம நிறுத்திக்கணும். இது மிளகு இது ரொம்ப வறுத்துட்டோம், கசப்பு எடுத்துடும். அதனால கொஞ்சம் லைட்டாகவே வறுத்துக்குங்க. நல்லா கொஞ்சம் வாசனை வரும். அப்போ நம்ம நிறுத்திடலாம். இப்போ பாருங்க, நல்லா வாசனை வந்துடுச்சு. என்கிட்ட வந்து தனியா பவுடர் இருக்கு, அதனால தனியா பவுடர் இதில் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட இல்லை, நீங்க தனியாவை கூட இதுக்கு சேர்த்து ஒரு ஸ்பூன் தனியா போட்டு வறுத்து அரைச்சிக்கலாம். இது நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கிறோம். இப்போ கிரேவிக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறோம். பாருங்க, இலை போட்டுக்கிறோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் நான் பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூன். பாருங்க, ஒரு கப்பு வெங்காயம், வெங்காயம் நல்லா சவுக்க வறுக்கணும். நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னாக்கா நல்லா வதங்கிடும். இது கொஞ்சம் உப்பு போட்டு வதங்கினாக்கா சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அப்படி கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம். நம்ம திறந்து பார்க்க போறோம். பார்த்தீங்களா, நல்லா சுண்டு வந்துடுச்சு. இந்த சைடு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். பாருங்க, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கணும். இஞ்சி பூண்டு நல்ல வாசனை வந்துடுச்சு. பாருங்க, ஒரு கப் தக்காளி, இது கூட சேர்த்து நல்லா இதே மாதிரி வதக்கிக்கணும். தக்காளி நல்லா குழைய வதக்கணும். நம்ம இதை கூட மூடி வைக்கலாம். கொஞ்சம் தூரம் மூடி வச்சா நல்லா குழஞ்சிடும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, அரை கிலோ சிக்கன் இது. இந்த சிக்கன் நம்ம இதில் போட்டு வரும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம வந்து சிக்கன் வந்து தண்ணி விடும். அதனால கொஞ்ச நேரம் மூடி வச்சிருந்தோம்னாக்கா கொஞ்சம் தண்ணி இறங்கிடும். அதுக்கு பிறகு நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்க, நல்லா அழகாக சிக்கன் வந்து தண்ணியெல்லாம் இறங்கிடுச்சு. இல்லை, இப்போ வந்து நம்ம மசாலாவை போட்டுக்கிறோம். பாருங்க, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை இதில் போட்டுக்கிறோம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிருக்கிறோம். அதனால வந்து இது ரெண்டாவது உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து திட்டமாக போடுவோம். நம்ம முதல்ல உப்பு போட்டிருக்கோம். அதில் இப்போ கிரேவி தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுருக்கோம். நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம்.
கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்க போறோம். வர 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வரும் நல்லா அழகா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா, சூப்பரா வந்துருக்குது. பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்தையுமே இதை தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.